கவின். நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. இந்த கார்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம். சொல்லலாமே. எல்லாம் அந்த கிஸ் நினைச்சுதான். Kiss is the key of love னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நான் அதை உணர்றேன். என்ன சார், இன்னைக்கு ரொமான்டிக் மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இது எங்க கேட்கணும்னு தெரியாது. ஓடுற கார்ல கிஸ் கேக்குதா? மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு புரியுது. என்ன விஷயம் சொல்லடி? கவின் என்கிட்ட ஒண்ணு கேட்டாரு, கொடுத்துட்ட. கவின் என்ன கேட்டா? இதான் கேட்டா. முத்தம் கொடுக்கற அளவுக்கு முன்னேறிடுச்சா? ஹனி, இதுக்கு மேல டிலே பண்ணக்கூடாது. என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் முன்னாடி யாழினி தான் என்னோட மருமகன் டிக்ளேர் பண்ண போறேன். என்னனி? சூப்பர். காலேஜ்ல கலாட்டம் பண்ணுவனாச்சு, ஆதாரம் தழிக்கணும்னு மல்லிகா துடிச்சிட்டு இருக்கா. ஆனா இவன் தினமும் இந்த மாதிரி பண்ணா சரியாயிடும். ஓகே ஓகே. ரொம்ப பெயின் இருக்கா? பயல எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும், அவனை கொல்லணும். அண்ணே, தங்கச்சிமா எங்க இருக்க?
வீட்ல தான எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, ஆழ்மாரட்டம் பண்ணி பரிட்சை எழுதிட்டு பிரச்சனை பண்ணால ஒரு பையன், அவ பேரு கூட ஜீவா. ஆ ஜீவா, ஜீவா, அந்த ஜீவாவை நான் பார்த்துட்டேம்மா. அண்ணே, நீ தேடிட்டு இருக்கிய ஜீவா அவ சேஃப்டியா இருக்கறத பார்த்த உடனே நானே ஷாக் ஆயிட்டேம்மா, அதான் உனக்கு போன் பண்ணேன். இப்போ கரெக்ட்டா நீ எங்க இருக்க? அவ எங்க தங்கி இருக்கானே இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவ காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேம்மா. நீங்க வாட்ஸ்அப்ல சீக்கிரமா அந்த லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. நான் நம்ம ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். சத்தம் இல்லாம தூக்கிடலாம். அவ இருக்கிற இடம் தெரிஞ்சதும் நான் உடனே உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எங்கடா இருக்கீங்க? ஏறலாம் மேடம். இன்னும் 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணுவேன். அந்த இடத்துக்கு போங்க. அங்க அந்த ஜீவா பையன் இருப்பான். அவன் கைய கால உடைச்சு மூட்டை கட்டி ஏன் முன்னாடி கொண்டு வந்து போடுங்க. உடனே கிளம்புங்க. சரி மேடம். மேடம், எங்களை இந்த லொகேஷனுக்கு வர சொன்னாங்க. இதெல்லாம் உள்ள வை. டேய் உள்ள வை. இந்த வீட்டுக்குள்ள தான் போறோம். நீங்க எல்லாம் யாரு? எப்படி உள்ள வந்தீங்க? கேட் லாக் ஆயிருக்கு, எப்படி வந்தீங்க? கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம், கொரோனா டெஸ்ட் பண்ணனும். வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்ல எல்லாம் யாரும் கிடையாது. மரியாதை, வெளில போங்க. உங்க ஐடி கார்டு வச்சிருக்கீங்களா? சார் ஐடி கார்டு கேக்குற காட்டு. ஏய், என்ன பயமுறுத்துறீங்களா? போலீஸ்க்கு போன் பண்ற பாக்குறீங்களா? ஐயோ பயமா இருக்கு சார். டேய் பாருங்க, போன் கூட வாங்க. நல்லா சொன்னா கேட்க மாட்டான். நீங்க இருக்கோ பயமுடா, வெள்ள போடா. டேய் விடுடா, வீட்டுல போய் தேடிடா. அவன் இழுத்து போறான். விடுடா, இல்ல இங்க நடக்கிற விஷயத்துல அத்தையும் வீடியோ கால் மூலமா சாரதா டீச்சருக்கு தெரியப்படுத்தணும். நீ நல்ல விதமா கேட்டா சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கேளுங்க, இந்த வீட்ல என்ன தவிர வேற யாருமே இல்ல. காதல பூ சுத்துறியா? இத நீ என்ன நம்ப சொல்றியா? நீ சரியா வரமாட்ட. அட்ரா, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. சத்தியமா இந்த வீட்டுல என்ன தவிர வர யாருமே இல்ல. தங்கச்சிமா, அந்த ஜீவா பையன் தப்பிச்சிட்டாமா? வீடு முழுக்க எங்க தேடியும் கிடைக்கல. இந்த டாக்டர் பையன் எப்படி கேட்டாலும் அதையே திருப்பி திருப்பி சொல்றான். அந்த டாக்டர் வாயால அவன அடிச்சு அந்த ஜீவா அங்க எப்படி வந்தான், அவனுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்புன்னு எல்லாத்தையும் வாங்குங்க. அந்த ஜீவா எப்படி இங்க வந்தான்? அவனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. அவன் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு தான் வந்தான், அவ்வளவுதான். அவன் பொய் சொல்றான், விடாதீங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் அடிங்க.
நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாத. தேங்க்ஸ் டீச்சர். தங்கச்சி மாம், அந்த ஜீவாக்கும் இந்த டாக்டருக்கு என்ன கனெக்ஷன் தெரிஞ்சிருச்சு? என்ன என்ன? பாத்தியா தங்கச்சி? அண்ணா அவங்கிட்ட போன் எடுத்துட்டு போங்க. ஏய் நிறுத்து. தங்கச்சிமா பாரு. உனக்கு அந்த சாரதாக்கு என்ன சம்பந்தம்? அவ போட்டோ ஏண்டா உன் வீட்டுல இருக்கு? சொல்லுடா, இந்த சுத்ருவணி. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் சாரதா டீச்சர் கிட்ட படிச்சவன். அவங்க தான் ஜீவாவை இங்க கூட்டிட்டு வந்து ட்ரீட்மென்ட் கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஹசே டாக்டர், நான் என் கடமையை தான் செஞ்சேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சாரதா, நீ என் ரூட்ல அதிகம் கிராஸ் பண்ற, இது உனக்கு நல்லதே இல்ல. மொழிவன் நீ தேடிக்காத. அண்ணே சொல்லுமா? ஆமா, செத்தாலும் பரவாயில்ல. என்ன செய்யணுமோ செஞ்ச ஜீவா எங்க போயிருக்கான்னு விசாரிங்க. நான் பாத்துக்கிறேன். சொல்ல புரிய இல்லையா? சொல்றான். நிறுத்து நிறுத்து. டேய், போலீஸ் வந்துட்டாடா. நீ தப்பிச்சிட்ட மட்டும் நினைக்காத, அந்த பையன் மட்டும் கிடைக்கல, மறுபடியும் வருவேன். தங்கச்சி, இதெல்லாம் சாரதா வேலை தான். நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன், வர. அண்ணே அண்ணே, டேய் வாடா. டாக்டர், சாரதா டீச்சர் தான் இந்த போலீஸை வர வச்சிருக்காங்க. வாங்க வாங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. சாரதா, இந்த வாட்டியும் தப்பிக்க வச்சிட்டல. விட மாட்டேன், விட மாட்டேன். அந்த மல்லிகாவோட ஆளுங்க ஜீவா என் வீட்டில் இருக்கிறத தெரிஞ்ச, அவங்க கொலவெறியோடு என்னை அடிக்கும் போது போலீஸ வரவழைச்சு என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். Thank you. டீச்சர், காஃபி. தேங்க்ஸ் தரிஷ், எனக்கு வேண்டாம். நீ ஏன் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, எதிர்காலத்துல பல உயிர்களை காப்பாத்து போற டாக்டர். இப்ப நீ ஜீவாவையும் காப்பாத்திருக்க, அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது என்னோட கடமை டீச்சர். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஜீவாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அந்த வீட்ல என் போட்டோ இருந்ததுனால தான் நான் தான் ஜீவாக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு மல்லிகாக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு ட்ரம்ப் கார்டு ஜீவாவோட அம்மா தான். ஜீவா கிடைக்கிற வரைக்கும் அவங்கள விட மாட்டாங்க. அந்த இன்ஸ்டிடியூட்ல நடக்கிற குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அக்கவ என் அக்கா மாதிரி நினைக்கிற ஜீவாவோட அம்மாவை காப்பாத்தணும். அது வரைக்கும் ஜீவா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். டீச்சர், உங்களுக்கு ஓகேனா ஜீவா என் வீட்லயே இருக்கட்டும்? தினேஷ், நீ என்னுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட், நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ற, அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. டீச்சர், நீங்க மேக்ஸ் சொல்லி கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிருக்கேன். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன், ஜீவா என் வீட்லயே இருக்கட்டும்.
டீச்சர், அம்மாவை அடைச்சு வச்சிருக்கிறத எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு கண்ணு தெரியாது, என்னை விட்டு அவங்களுக்கு வேற ஆதரவு கிடையாது. சரி, பாழாத உனக்கு நான் இருக்கேன். விட்டுருங்க சார். ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு ஆகாது சார், ப்ளீஸ் சார். சத்தம் போடாத. நீ ரொம்ப அழகா இருக்க, நான் சொல்றத கேட்டனா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். என் கூட கோஆபரேட் பண்ணா உனக்கு நல்லது. என் கூட கோஆபரேட் பண்ணலனா உன்னை வேலைய விட்டு தூக்கிடுவேன். சார் சார், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை. ஏன் ஆசைக்கு இணங்குறியா இல்லையா? சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஏன் ஆசைப்படி நடந்துக்க வேணுதா? தனியா வர சொன்னேன், இப்ப மாட்டேங்கிற. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி கேளு. சார் வேண்டாம் சார். சொன்ன கேளு ப்ளீஸ் சார். வா சார், வேண்டாம் சார். என்ன தினேஷ், இது இந்த பொண்ணு கீழ் வீட்டுல குடியிருக்கா டீச்சர்? அவ வேலை பாக்குற கம்பெனியோட மேனேஜர் அவ கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதா அவ சொல்லி அழுதா? நான் அந்த பொண்ணோட கண்ணாடியில ஒரு ஸ்பை கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புனேன். கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே அந்த மேனேஜர் என் ஸ்பை கேமரால மாட்டிக்கிட்டான். இனிமே அவன் எந்த பொண்ணுகிட்டயும் வாலாட்ட மாட்டான். வெரி குட். இப்படிதான் டெக்னாலஜியை ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். அதுவும் அதிகாரத்தை வச்சு ஒரு பொண்ணை அடையணும்னு நினைச்ச ஒரு காம வெறியனை நீ ஆதாரத்தோட பிடிச்சிருக்க. இது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, நீ சொசைட்டிக்கு செய்யற ஒரு சர்வீஸ். தேங்க்ஸ் டீச்சர். ஜீவா சொல்லுங்க டீச்சர். இங்க நீ சேஃபா இருப்ப, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேயா? அவட பாத்துக்குங்க, நான் வரேன். சரி, நான் கிளம்பா. நீங்க உட்கார். ஜீவாவுக்காக பத்மாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். யாழினி எதுக்கு போன் பண்ற? ஹலோ, சொல்லுமா யாழினி. டீச்சர், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். நானா? என்னன்னு சொல்லு, நான் கண்டிப்பா செய்றேன். நாளைக்கு மல்லிகா ஆண்டிக்கு பர்த்டே. நான் வந்து அவங்களுக்கு சூப்பரா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டிக்கு வேற ஜுவல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால ஏதாவது கோல்ட் ஜுவல்லரி வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன். ஆனா இது வந்து சஸ்பென்ஸா இருக்கணும், அதனால என் அம்மாவை கூட்டிட்டு போக முடியாது. நீங்க ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து பெஸ்டா ஒரு ஜுவல்லரி செலக்ட் பண்ணி கொடுக்கணும் ப்ளீஸ். நான் அந்த பொண்ணோட கண்ணாடியில ஒரு ஸ்பை கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறேன். கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே அந்த மேனேஜர் என் ஸ்பை கேமரால மாட்டிக்கிட்டான். என் ஆசைப்படி நடந்துக்க வேணுதான், தனியா வர சொன்னேன். ஹலோ ஹலோ டீச்சர், லைன்ல இருக்கீங்களா? எல்லாரும் டீச்சரை கரெக்ஷனுக்கு தான் கூப்பிடுவாங்க, நீ செலக்ஷனுக்கு கூப்பிடுற, அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்குறதுக்கு. சரி ஓகே, நான் வரேன். தேங்க் யூ டீச்சர். டீச்சர், எங்க மீட் பண்ணலாம் நாம? நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ அங்க வந்துடு. ஓகே, டன். ஓகே. வழியில பரவாயில்ல. ஓகே தினேஷ், இல்ல இல்ல உட்கார். வா. ஏதாச்சும் ப்ராப்ளம் டீச்சர்? இல்ல இல்ல, ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. ஜீவாவோட அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கணும்னா மல்லிகாவோட ஒவ்வொரு மூமெண்ட் நாம தெரிஞ்சுக்கணும். தினேஷ், உன்னால ஜுவல்லரிக்குள்ள ஒரு ஹிடன் கேமராவை செட் பண்ண முடியுமா? பெண்ல இருந்து பெட்ரூம்ல இருக்க ஃபேன் வரைக்கும் எதுல வேணாலும் ஸ்பை கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி தர முடியும் டீச்சர். மல்லிகாவோட பர்த்டேக்கு யாழினி ஒரு ஜுவல்லரி கிஃப்டா கொடுக்க போற. அந்த ஜுவல்லரிய என்ன கூட வந்து செலக்ட் பண்ண சொல்ற. நான் செலக்ட் பண்ற அந்த ஜுவல்லரிக்குள்ள கேமராவை ஃபிட் பண்ணி அதை வச்சு மல்லிகாவோட மூமெண்ட்டை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ஜீவாவோட அம்மாவை அடைச்சு வச்ச இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். குட் ஐடியா டீச்சர்.
நீங்க செலக்ட் பண்ற ஜுவல்ல கேமரா ஃபிக்ஸ் பண்றதா ஜுவல்லரி ஷாப் ஓனரோட கோஆபரேஷன் வேணுமே. அந்த கவலையை நீங்க விடுங்க. டி நகர்ல என் தங்கச்சி நகை கடை வச்சிருக்கா. அவகிட்ட நான் பேசி இதுக்கு சம்மதிக்க வச்சிடுறேன். அந்த கடை பேரு ஜேகே ஜுவல்லர்ஸ். டீச்சர் நீங்க அந்த கடை யூஸ் பண்ணலாமே. வெரி குட். வெரி குட். தினேஷ் டீச்சர் நீ டாக்டர் இளமுருகன் கூட முதல்ல கடைக்கு போய் ஒரு காஸ்ட்லியான ஜுவல்லரிய செலக்ட் பண்ணே. அதல நீ கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடு. ஓகே டீச்சர். நான் யாழ்னி கூட அங்க வந்து அந்த ஜுவல்லரிய நான் செலக்ட் பண்ணி கொடுத்துறேன். ஓகே. சரி. நான் யாழ்னிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிறேன். சாரதா டீச்சர். ஹலோ. ஆ யாழ்னி. டீநகர்ல ஜேகே ஜுவல்லர்ஸ்னு ஒரு கடை இருக்கு. ஆ. ஜெனூயினான இடம். கோல்டும் பியூரா இருக்கும். நான் அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ண நீ அங்க வந்துறியா? ஓகே டீச்சர் நான் வந்துறேன். ஓகே ஐல் பீ தேர். தேங்க் யூ சோ மச். காண்டாக்ட்ல இருக்கிற முதல் நம்பருக்கு ஜுவல்லரி கடையோட அந்த அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ணிருக்கேன். பண்ணிருங்க டீச்சர். குட். இந்த கோல்ட் செயின வச்சு நாம எடுக்கிற ஆக்சன் மல்லிகாவோட லைஃப்ல செயின் ஆஃப் ரியாக்ஷனா மாறப்போகுது. யாழினி டீச்சர் நான் சொன்ன கடை இதுதான். வா உள்ள போலாம்.